சோகமா இருக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. வாழ்க்கை வாழ்றதுக்கு இல்ல கொண்டாடுறதுக்கு. ஹலோ மக்களே, எல்லாத்தையும் சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரொம்ப நாளா ஒரு மெத்து வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அதாவது ஐபிஎல் வந்து 2008 இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுலேருந்தே வந்து ஒரு மெத்து சுத்திக்கிட்டு இருக்கு. ஓகே, ஐபிஎல் டைம்னா வந்து தேட்டருக்கு வந்து கூட்டம் வராது, தேட்டருக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்க மாட்டாங்கன்ற மாதிரியான ஒரு மெத்து வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. சரி, இது வந்து உண்மையா இல்லை வந்து சும்மா அடிச்சு விட்றாங்களான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாமா? லாஸ்ட் டிக்கெட்டாக வந்து ஐபிஎல் டைமில் வந்து என்னென்ன படங்கள் வந்து எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் இப்போ பேசுறது வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அதை பற்றி தான் பேச போகிறேன். வேறு எதுவும் பெருசாக நான் பேச போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். பாகுபலி வந்து ஐபிஎல் டைமில் தான் வந்து படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படம் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே 185 கோடி ரூபா வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் என் கேம், அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார், இது ரெண்டுமே சம்மர் டைம் தான், அதுவும் ஐபிஎல் டைம் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல அமௌண்ட்டு தான் வந்து கலெக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பீஸ்ட், போன வருஷம் ஐபிஎல் டைமில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு, கிட்டத்தட்ட 120 கோடி கலெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் கேஜிஎஃப், போன வருஷம் ஐபிஎல் டைம் 110 கோடி கலெக்ட் ஆயிருக்கு. இந்த கான்செப்ட் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஓகேவா, ஐபிஎல் வந்துச்சுன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பரவலாக பேசிக்கிட்டு இருக்கு, நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விஷயம் வந்து எந்த பேஸில் சொல்கிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு நல்ல படம் ரிலீஸ் ஆகுது, விஜய் இது வந்து பீஸ்ட் படம் ஒழுங்காகவே ஓடல, அதுவே வந்து 120 கோடி ஐபிஎல் டைமே வந்து கலெக்ட் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ உங்கள் எந்த பேஸஸில் சொல்கிறாங்கன்னு தெரியல. இந்த டைம் வந்து இந்த படம் கலெக்ட் ஆகும், அந்த டைம் வந்து அந்த படம் கலெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி புரியல. ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்கன்னா, டிவி வந்துச்சு, தேட்டருக்கு இனிமேல் ஆடியன்ஸ் வரமாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் மொபைல் ஃபோனில் படம் வந்துச்சு, இனிமேல் தேட்டருக்கு ஆடியன்ஸ்க்கு வரமாட்டாங்கன்னாங்க. அவ்வளோதான், கொரோனா வந்துச்சு, இனிமேல் தேட்டருக்கு ஆடியன்ஸே வரமாட்டாங்கன்னாங்க. ஆனால் இவங்க சொல்ல சொல்ல தேட்டருக்கு ஆடியன்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்காங்க, அது வந்து யாராலையும் தடுக்கவும் முடியல, அதுதான் வந்து உண்மை. ஆனால் ஒரு சில பேர் வந்து சொல்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க, ஆடியன்ஸ் வரமாட்டாங்க, அவ்வளோதான் தேட்டரில் தும்பிடுவாங்க ன்ற மாதிரி விஷயம் வந்து ரொம்ப ஆஃபனாக வந்து எல்லா பேரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் இந்த தேட்டர் மேலே வந்து இவங்களுக்கு இவ்வளோ வெறின்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் இவங்களோட மிஸ்லீட் இன்ஃபர்மேஷன் வந்து நல்லா தான் இருக்குது, நம்மளும் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டாகவும் இருக்குது. ஸோ இந்த ஐபிஎல் டைம் இருந்தாலும் சரி, சிஎஸ்கே மேட்ச் இருந்தாலும் சரி, நம்ம மக்கள் படம் பார்க்கணும்னு நினச்சா எந்த டைம் வந்தாலும் பார்ப்பாங்க. அது ஐபிஎல்லாக இருந்தாலும் சரி, கொரோனா வந்தாலும் சரி, படம் பார்க்கணும்னு நினச்சா நம்ம மக்கள் பார்ப்பாங்க. அதுக்கான எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இப்போ 5 லிஸ்ட்டில் இருக்க படங்களும், அது போக மாஸ்டர் படமும். ஏன்னா கொரோனா அந்த டைமில் கொஞ்சம் பீக்காக இருந்துச்சு, எல்லா பேரும் பேசப்பட்ட நேரத்தில் அப்போ கூட கூட்டம் கூட்டமாக ஆடியன்ஸ் வந்து தேட்டருக்குள்ளே வந்தாங்க, அது வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ மக்கள் வந்து சினிமா மேலே இருக்க அன்பை வந்து என்றைக்கும் மறக்க மாட்டாங்க, நம்மளும் மறக்காமல் இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லா பேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அது போக இந்த சேனல் புதுசாக இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Have a great day. Nandri, vanakkam, tata, bye bye.